அதெல்லாம் மறிக்கணும் ஓ இந்த வரான் வந்தா கவனமா பாத்துக்கடா கவலையே படாத ஒரு இடம் பாக்கி இல்லாம சுத்தமா எல்லா இடத்துலயும் ஓட்டிடுவேன் பிரின்சிபல் மட்டும் அசையாம இருந்தாரு அவர் முதுகிலேயே ஓட்டுவேன் உன்னை நம்பி தான் நான் பரப்புறேன் நாராயணா வாங்க அவனை கூப்பிட்டயா நாராயணா நீ கவலைப்படாத நாராயணன் வாங்க நாராயணன் வாங்க நாராயணன் வாங்க நாராயணன் வாங்க இது எனக்கு கரெக்டருக்கு போஸ்டர் ஓட்டறதுக்குன்னு சொல்லி இவங்கட்டையும் கரெக்டர் கரம்பறோமா नीति பாட்டில் காலி அடிச்சு இன்னொன்னு வாங்கிட்டு வாடா எனக்கு எப்படியாவது ஓட்டு போடுங்க ஆ சரி இங்க போடு சேராமன் ஜெயித்தால் வாரத்தில் ஐந்து நாட்கள் விடுமுறை அப்ப என்ன காலி கிடக்கு கையில கத்திய வச்சுக்கிட்டு மதுரை வீர மாதிரி போசாடா கொடுக்கற உன்னை கிழிச்சு எறியறேன்டா காசு கேட்டா கத்தி சைக்கிள் செயலும் பிளேடுன்னு சொல்லி மிரட்டுற இழிச்ச வாய் இந்த பேமானி ஒருத்தன் காசு கொடுத்துருக்கான் அவன் போஸ்டரை கையில வச்சுக்கிட்டு ஒட்டாம அலையிறேன் உன் போஸ்டர் மேல அவனை ஒட்டி என்ன பண்றான் பார் இந்த எலெக்ஷனுக்கு வர்க் பண்ற மாதிரி மோசமான பொழப்பு எதுவும் கிடையாது அதுலயே ரெண்டு பார்ட்டிட்டயும் காசு வாங்கிட்டு ரெண்டு பார்ட்டிக்கும் பச தடவி ரெண்டு பார்ட்டி முகத்திலையும் ஒட்டி இது ரெண்டு பார்ட்டிக்கு சுவர்ல ஒட்டி வர்றதுக்குள்ள ஏன் ரெண்டு இடுப்பு ஒடிஞ்சு போச்சு எப்படி ரெண்டு இடுப்பு நான் என்ன உளறேனா ஒரு இடுப்பு தானே எப்படியோ டயர்ட் போய் இது யாரையாது ஓ கவிங்கனா என்ன பண்ற ஆரம்பிச்சிய காலேஜ எலெக்ஷனுக்காக பரபரப்பா அல்லோகலப்பட்டு இருக்கும் போது நீ மட்டும் நான்டா மரத்தடியில தனியா உட்காந்து கவிதை எழுத முடியும் சரி லேட்டஸ்டா என்ன எழுதிருக்க செருப்பா செருப்பும் சொல்லுதா ஒரு செருப்பு சொல்லிச்சு சில தேசங்களையும் சில ஆட்சிகளையும் பார்க்கும் பொழுது மீண்டும் நாங்களே சிம்மாசனத்துக்கு வந்து விடலாமா என்று யோசிப்பதுண்டு ஓஹோ பரதன் அரசாண்டதான் மறைமாமா சொல்ற செருப்புக்கு சிம்மாசனம் ஃபர்ஸ்ட்ல எங்கேயோ டச் பண்றடா நீ வாஸ்தவமா இந்த கவிதைய வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் ஆனா கண்டிப்பா நீ அடி வாங்குவேன் ஐயோ அடிக்க வந்துகிட்டு இருக்கானுங்கடா என்னடா எங்க தலைவர் போஸ்ட் மேல போஸ்ட் விட்டுறியா எலெக்ஷனா இல்ல தெருக்கூத்தா தெருக்கூத்து சாரி சார் எலெக்ஷன் இந்த வருஷம் இந்த மாதிரி நடந்தது சார் இந்த வருஷம் நடக்குது இது உங்க பீரியடு ஷட் அப் ஐ கான்ட் டாலரேட் திஸ் நான்சென்ஸ் காலேஜோட பேரே கெட்டு போச்சு ஐ அம் கோயிங் டு ஸ்டாப் திஸ் எலெக்ஷன் கரெக்ட் சார் பசங்களை ஒழுங்கா நடக்க வைக்கணும் ப்ரொஃபசர் எஸ் சார் முதல்ல நீங்க ஒழுங்கா நடங்க அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் சொல்லலாம் ஓகே சார் வி வான்ட் எலெக்ஷன் 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 आक्षेपण
அதிர்ஷ்டம் லக்கி நளினி நளினி நானா நான் சம்மதிக்க மாட்டேன் சார் நளினி காலேஜ் கலாட்டாலாம நடக்கணும்னா நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சாரி சார் ப்ளீஸ் நளினி நீங்க ஒத்துக்கணும் சரி சார் நான் சம்மதிக்கிறேன் சேர்மன் நளினி நம்ம பார்வதியும் டாக்டர் ஒரு எலும்பு போடுடா தேவதாசு அவி இப்போ எங்க இருக்குடா சுத்தி வருடா பழனியப்பா 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 ஊர் முழுக்க கழனியப்பா பச்சையப்பா 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 இந்த உலகம் பச்சையப்பா 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 இந்த உலகம் பச்சையப்பா புரியலன்னா கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி பாரு கொதிக்கும் பாலுடா பழகி பாரு பேசி பாரு நீரு மோருடா நோட்டு எடு நோட்டு எடு நோட்டு எடு நோட்டு எடு காவலுக்கு தாட்டு எடு பச்சையப்பா 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 இந்த உலகம் பச்சையப்பா ஒரு கண்ணு வச்சு என் கருசல் மொட்டு குருந்தாடி வச்சு காதல் பிச்சு அடவேடா வச்சையப்பா பச்சையப்பா பச்சையப்பா இந்த உலகம் பச்சையப்பா 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 இந்த உலகம் பச்சையப்பா ரகு சார் கூட நான் சரி
நீ போன வர ஹாய் ரகு. எங்க என்ன படிச்சிருக்கீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது மாலையும் கைமா? அது ஒண்ணு இல்லப்பா, என்ன காலேஜ் யூனியன் சேர்மனா தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுக்குதான் இந்த அமக்கலம். காலேஜ் ஸ்டூடெண்ட்னாலே அமக்கலம் தான். என்னம்மா இவ்வளவு சமயம் சுமந்துகிட்டு? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு போர்ட்டர் ஏற்பாடு பண்ணிருப்பேன், இன்னும் பத்து புத்தகம் கொண்டு போகலாம். பிறந்ததுல இருந்து நான் அம்மாவை பார்த்ததே இல்லை, அப்படி பார்க்கணுங்கிற ஏக்கமும் என் மனசுல ஏற்பட்டதே இல்லை. ஏன் தெரியுமாப்பா, இதுவரைக்கும் எங்க அப்பா எனக்கு எந்த குறையுமே வச்சதில்ல. என்னோட அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான்ப்பா. என்னடா ஐஸ் வைக்கிற? ஒண்ணு இல்லப்பா, ஒரு சின்ன ரிப்பேர். நான் யூனியன் சேர்மன் ஆயிட்டல்ல, அப்ப எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது செய்யணும்ல. கட்டாயமா, கட்டாயமா. எங்க காலேஜ்க்கு ஒரு ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்ததா நான் முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். 2 லட்சம் ஆகும். ஆமா, உங்க காலேஜ் கமிட்டில இருக்கிறவங்க எல்லாம் கஞ்ச பசங்களாச்சே. அத பத்தி எனக்கு என்னப்பா கவலை? அப்ப காசுக்கு எங்க போவீங்க? உங்ககிட்டதான். டேய் டேய், பேச கூடாது, நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நானும் சாங்ஷன் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் கற்றவர்க்கும் ஓம் நளினியோ நம, நளினியோ நம, கண்ணே நம, லிப்பே நம, மூக்கே நம, வாயே நம. உனக்கு மணி அடிக்கிறது நேரம் காலம் கிடையாது. எனக்கு மூடு வந்த அடிப்பே நம, அடிச்சுக்கிட்டே இருப்பா. இவங்கிட்ட பேசு கேட்டா பிரஷையே பிடிங்குவான். சம்பல் தேக்கம் போயிருவான். இந்த கல்லூரி மாணவர்களுக்கும் வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த கவிதை போட்டி இப்பொழுது ஆரம்பமாகின்றது. கவிதைக்கான தலைப்பு செங்கல் வரும் தெரு. கல்லூரி கவிஞர்கள் கவிதை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். வரும் தெருவா தலைப்பா? இது சேல தலைப்பு மாதிரி நீளமா இருக்கு, ஒண்ணும் புரியலையம்மா. செங்கல் சொல்லு, 1000 கவிதை பாடுறோம். தலைப்பு மாற்ற இந்த தலைப்புல கவிதை பாட யாராலுமே முடியாதுக்கா? உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையாவது கவிதை பாட சொல்லு பாப்போம். செங்கல் தெருவுல வருதா இல்ல டீ கடையில வருதான்னு? சாதாரண பையன் சவால் விடுறா. நீ உட்கார், நளினியுடைய மனத்தை நான் காப்பாத்திட்டு வரேன். நீ உட்கார், ரெடியா உட்கார். சரி, கவிதைன்றது உயர்ந்த விஷயம்டா. அப்ப நீ உட்கார், போய் நிமித்திட்டு வரேன்டா. சரி போட்டா. இளம் சிங்கங்களே, நான் காட்டுகிறேன் சென்றல் வரும் தெருவை. தமிழாம் என் தருவை, கன்னத்தில் பருவை, கழுத்தில் மறுவை, அழகான உருவை. இதுதானடா வருவை. காதல், எலவ காதல் என்பது எதுவரை உங்களுக்கு தெரியுமா? கல்யாண காலம் வரும் வரை. அடுத்த காதலி கிடைக்கும் வரைதா. அந்த காதல் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? காதல் என்றால் என்ன? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, 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 அல்ல என்று சொன்னது யார்? வாலா குணா. யா ராக்கம்பாவை பார்த்து ராக்கம்பா கையை தட்டி என்றான் யார்? தளபதி. எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா என்று சொன்னான் யார்?
அந்த இசை ஞானி இளைய ராஜா இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? 24 மணி நேரமும் சினிமா தியேட்டர் சுத்தரம் தெரியுது, இறங்கப்பா. தெரிஞ்சிச்சு இல்ல? விட்டுங்க, கைத்தட்டு வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். பால் இருக்கு, பழம் இருக்கு, கல் இருக்கு. நான் இருக்கணும்ப்பா, முடிச்சு கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம கல்லூரியோட மானத்தை காப்பாத்த ஒருத்தரால தான் முடியும். ரகு, எனக்காக வாங்க. யூனியன் சேர்மனா இல்ல, ஒரு ரசிகையா உங்களை கேட்டுக்கிறேன். பிளீஸ் வாங்க வாங்க ரகு. ஆமா, இவர் மட்டும் பாடி கிளிக்க போறாராக்கும். கோவில்
நாம் காணலாம் பரவாயில்ல உங்களை ஒரு சந்தேகம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே சொல்லுங்க தென்றல் வரும் தெரு அது நீதானேன்னு பண்ணீங்களே அது உங்களுக்கு பிடிச்ச பொண்ண பத்திர வரலான தரே உண்டியல் உண்டியல் இருடா பொடி நாள் உள்ள காசு போடுங்க என்ன வெளியே வாட போடுவாங்க போடுங்க போடுங்க அம்மா குளுக்கிற சத்தம் கேட்டா உடனே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவீங்களே அம்மானு கத்த கூடாது இல்லடா உள்ள சொருகி பார்த்தா போக மாட்டேங்குது அதான் சேஞ்ச் மாத்தி அப்புறமா போட்டுக்கிறேன் என்ன நட்ட மாதிரி வெளியே வந்து உள்ள போயிடுச்சு போடுங்க கவிங்க நம்ம ரகுவோட தாராள மனசு பாத்தீங்களாடா நம்ம நளினி போட்டது 1000 ரூபாய் நம்ம ரகு போட்டது 1 ரூபாய் இந்த 1 ரூபாய் வச்சு நல்லா நுரகட்டி தீ வாங்கிட்டான் நளினி எங்க ரகு ஸ்டூடண்ட் ஃபாலோ மீ எதோ சொல்ல வந்தீங்க சும்மா சொல்லுங்க அது எந்த பொண்ண பத்தியும் வர்ணனை இல்லைங்க ஒரு கற்பனை பாவண்டி ரகு எல்லாரும் சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் இந்த ஜெயராமனாலதான் சுத்த மோசடியாவ எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் நான் மத்தவங்க மாதிரி மனசுக்குள்ள எதையும் மறைச்சு வைக்கிறவங்க இல்ல ஓபனா சொல்றேன் ஐ லவ் யூ என்ன வயரோ என்ன கம்பீரோ ஏன் தலைவா ஏத்தனவோ நளினிங்கள ஒரே அப்பு அப்புனாலாம உங்களுக்கே இந்த அப்புண்ணா எங்க கஜி இல்லாம் நளினிய உடனே மறந்துட வேண்டியதான் டேய் காதலுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வேணும் அது என்கிட்ட இல்ல அவகிட்ட கரடு முரடா நடந்தேன் சன்னத்துல அரைஞ்சிட்டா அதுக்காக விட்டுற முடியுமா அது முடியாது இப்போதைக்கு நீ கட்டு அடுத்து நாங்க ரெண்டு பேரும் தான் நளினி தட்டி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா ஏன்டா ஞாபகப்படுத்துற டேய் இந்த நேரத்துல தான் நம்ம நளினி ஈஸியா அட்டாக் பண்ணலாம் ஓஹோ அவகிட்ட ரொம்ப சாஃப்டா வெரி நேச்சுரலா அப்படியே ரொமான்டிக்கா பேசி நளினிய நம்ம பக்கமா இழுக்கணும் ஐடியா வந்துருச்சு ஐடியாவா உனக்கா சன்சே இல்ல வந்துருச்சே சரி ஃப்ளூக்ல வந்திருக்கு சொல்லி சொல்ல டேய் நாளைக்கு எனக்கு பர்த்டே அதான் வருஷத்துக்கு ஒரு தடவை வரமேடா மூதேவி சொல்லுடா மேட்ட அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவா மாறா நாளைக்கு பசங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விசேஷம் இருக்கு அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம் இருக்கு விசேஷம்னா தண்ணி விஷயம்னா மெழுகுவர்த்தியை வாங்கி ஊதி அணைக்கிறத சொல்றா நான் சொல்றேன்டா ஐயோ நீ சொல்றியா நீ எப்படிடா சொல்லுவ நாளைக்கு இவருக்கு பர்த்டேவா பாத்துக்க டோன்ட் ஃபீல் ஃபார் இட் எப்படி அழுவுற
நளினி எனக்கு பர்த்டே பிறந்த நாள் many many happy returns of the day thank you thank you இந்த நல்ல நாள்ல என்னை ஏத்துக்கங்க என்னது I mean, in the bouquet ये तो किंगस होना, it's a beautiful flower, you know. परंतु नाल घूम रखे, bouquet ये ना कुकर करेंगा? Just market में. ये प्रिला कर रही है. वैली ये पासंग के लाल wait पन रहंगा, इधर दिल्ली ये तो पना. आओ मालिंदा. नहीं वैसे ही इन bouquet. आप प्रिये वांग नालो, अंगे दम पाई पायो. अंगे या, उनका कहिया लिए पोट लो. Thank you. Bye-bye. Okay. I'll meet you in Arabian Watla. I'll give you the party. And tell that she goes to Bigil Jana. Okay. Hi, guys. Mati ji. May I come in? Here, Baba. What is it? What is it? Oh, come on. Now, Jairam's birthday is coming. Our book is? குப்பத்தட்டிக்கு போயிடுச்சு நளினி நல்ல கோமாதா இருக்கா குப்பிக்கு பதிலா உங்களையே குப்பத்தட்டில போட்டு அமைக்கிறாங்க அப்படிங்களா ஐயாவுக்கு எப்படி வசதி டேய் ஜெயராமா என் வாழ்க்கையோட விளையாண்டியடா ஜெயராமா எதுவும் எந்த நேரத்துல அம்மா ஐயோ ஏய் வேண்டாம் அம்மா அம்மா ப்ளீஸ் சொன்ன கேளுடி ஐயோ எனக்கு பயமா இருக்கு வேண்டாம் ஐயோ சரி எனக்கு பயந்தா கொளுடி ஐயோ 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 என்ன துப்புற வர வர எதைத்தான் தொட்டு கும்பிடுறதுல விவசாயம் கிடையாதா இது நளினி உட்கார்ந்த இடம்டா இத தொட்டு பாக்குறதே பெரும் பாக்கியம்டா கையில எவ்வளவு நேரம்டா புடிச்சிட்டு இருக்க எங்க போனா அந்த பையன் ஜெய் ஆண்டனியா ஜெய் ராமா உனக்கு ஒரு வடமால சாத்துறேன் பக்குவமா பாத்து ஆட்டி பாட்டு ஐயோ ஹாய் जालिया லைப்ரரியே லவ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா நமக்குள்ள எதுவா இருந்தாலும் சரி பாத்துக்கோ ஆனா என் கவிதை மேல கைய வச்ச Like
Is it police station? Inspector Rajshekhara, na college principal Subramaniam pesuren. Enga college la Muthukaruppangra paiyan ellarai adichu karata panikittu irukan. Aama, please come immediately. யார் நான் முத்துக்குறப்பா கவர்னர் சார் கான்ஸ்டபிள் எஸ் சார் இவனை ஜீப்ல ஏத்து ஐயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி முத்துக்கருப்பு உடனே ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. வாட்? எஸ் எங்களுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை. அதுக்காக நீங்க பாடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி போலீஸ் கேம்பஸ்ல வந்து என்ன சார் அர்த்தம்? ஓஹோ, அதுக்காக காலேஜுக்குள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டி குத்தி கிடந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? எங்களுக்குள்ள 1000 இருக்கும் சார். இன்னைக்கு அடிச்சு போ, நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துப்போம். இத பெருசாக்கி இப்படி பண்ணிட்டீங்களே. மாணவர்கள் பிரச்சனை மாணவர்களே தான் தீர்க்க முடியுமே தவிர எந்த சட்டத்தாலும் எந்த போலீஸாலும் தீர்த்துக்க முடியாது சார். புரிஞ்சுக்கங்க. போன் பண்ணுங்க. முடியாது, நிச்சயமா முடியாது. பிளாக் வை பண்றியா? ஐ கான்ட் டாலரேட் ரவுடிசம் இன் மை காலேஜ். முத்துக்கருப்பனை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். யூ கேன் கோ. முத்துக்கருப்பு ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக சாக போறியா? தீ குடிக்க தயங்க மாட்டேன். ரகு, போலீஸ் ஸ்டேஷன். முத்துக்கருப்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆகி வந்துருவாரு. நாம ஏற்கனவே பிளான் போட்டபடி கோடைக்கானல் டூர் போறோம். ஆமாண்டா. உமா ஒரு கமாடா. அப்ப நளினி, நளினி ஒரு புல் ஸ்டாப்டா. அது என்ன கணக்கு வழக்குடா? ஏ மச்சான், ஆட்டைய குழைப்பிடாதரா. கமாடா போய்கிட்டே பாக்குறதுடா. புல் ஸ்டாப்னா நின்று பாக்குறதுரா. கையில செருப்பு வேக அலைஞ்சிருந்தாடா, கையில செருப்பு போட்டிருக்கிறேன். என்ன மச்சி, பாட்டில மறைச்சு பார்த்துருக்கிறேன். இவன் குடிக்காமலே குடிகார மாதிரி இருப்பான். நாம சுகத்தை பங்கெடுக்க குடிக்கலடா, நளினி கிடைக்கல என்ற சோகத்தை பங்கெடுக்க குடிக்கிறோம். கால்பிட்டா அடபாவி, இந்த ஏத்தி ஏத்துறா. வாட் ஆர் ட்ரிங்க்? ஸ்டாப் இட். அவன் என்ன குடிக்கிறானா குளிக்கிறானா? காருக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி இப்படி ஊத்துறான். பாத்துடா, வாயு நினைச்சு காதல பட்டாத. என்னது, எட்டா நம்மளை படுக்க வச்ச மாதிரி இவன் இப்படி கிடக்குறான்? டேய், அவன் ஊருக்குள்ள நாட்டு கட்டையா நல்ல பிகரா பார்த்து உருட்டி தலையறான். நீங்க என்னடான்னா நளினி ஒரு பொண்ணுக்காக உருகிறீங்களே. நீங்க எங்கேயோ போயிட்டீங்களா? யூ ஆர் ரியலி கிரேட். நளினி மட்டும் என் மூஞ்ச பார்த்து ஒரே ஒரு தடவை காரி சுப்பணுங்க. சிரிச்சிட்டா என் உயிரையே நான் விட்டுருவேன்டா. தியாகிடா, தியாகி மகன், தியாகிடா. இவன் தியாகியா? ஏய் நாராயணா. அது அவன் ஒரு ரவுண்ட்ல யார் நாராயணனு தெரியலையா? சாரி, அந்த நளினி மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை ஆசையா பேசிட்டா, என் வீடு வாசல் சொத்து சொகம் எல்லாத்தையும் அவ பேர்லயே எழுதி வச்சிருவன். நீயே அண்ணா காபடி, நீ அடுத்தவ பேர்ல சொத்து நாடெல்லாம் எழுத போறியா? மூடுற புறம்போக்கு. டேய், குடிக்கிறது மகா பாவம்டா. குடிக்கிறது பாவம், தமிழர்ல குடிக்கிறது அதை விட பாவம்னு சொல்ல வந்த. ஒரிஜினல் சரக்கு நல்ல, நான் வரேன். உன்ன போல சின்ன புள்ள ஊருக்குள்ள கண்டதில்ல, தீயம் மனசு வேற பக்கம் போனதில்ல. தந்தன தந்தன தந்தான தந்தன தந்தான தந்தான. டேய் சூப்பர்டா, பெருசு குழந்தை கட்டுது. பாடுங்க தாத்தா.
உங்க பாட்டுல கிராமத்துடைய ஜீவனே ததும்புது. என்னையே நம்பியிருந்த ஒரு ஜீவனுக்காக அந்த வயசுல நான் ஆசையா பாடின பாட்டு. நாங்களும் ஆசையா தான் கேட்கிறோம் தாத்தா. மத்தவங்க ஆசைக்காக மனசு பாடாதப்பா. மனசு இப்ப எங்காலும் எடுத்து விடுவார் பாருங்க. ரகு ஐட்டத்தை போடு. உன்ன போல சின்ன புள்ள ஊருக்குள்ள கண்டதில்ல. ஆமாமா அப்படி போடு ஆசைய பாட்டுல பாடு. உன்னுடைய நீங்க புள்ள போல சின்ன புள்ள ஊருக்குள்ள கண்டதில்ல. உன்னுடைய நெஞ்சுக்குள்ள எந்த புள்ள சந்திரரும் சூரியரும் உன்னை சந்திக்க வந்தாங்க. சந்தனத்தில் தங்கரதம் செஞ்சு தந்திட்டு போனாங்க. சந்திரரும் சூரியரும் நம்ம சந்திக்க வந்தாங்க. சந்தனத்தில் தங்கரதம் செஞ்சு தந்திட்டு போனாங்க. உன்ன போல சின்ன புள்ள ஊருக்குள்ள கண்டதில்ல. உன்னுடைய நெஞ்சுக்குள்ள போற புள்ள உன் துணைக்கு நான் வரவா. ரோட்டு வழி போற புள்ள பாட்டு கட்டி நான் தரவா. காவலுக்கு வாரவரே களவு செய்ய பார்ப்பதென்ன. பாட்டு கட்டி தாரதென்ன நீ தரணும். கண்ணால பார்த்ததுமே காலும் கையும் ஆடுதே. கத்தாழ முள்ளு குத்தி காதல் நெஞ்சு வாடுதே. கண்ணால பார்த்ததுமே காலும் கையும் ஆடுதே. கத்தாழ முள்ளு குத்தி காதல் நெஞ்சு வாடுதே. உன்ன போல சின்ன புள்ள ஊருக்குள்ள கண்டதில்ல. அன்று பாடிய பாடல் கற்பனையா வர்ணனையா என்று நீ கேட்டபோது
என் காதலை வெளிப்படுத்த முடியாமல் என்னை சூழல் தடுத்தது. இப்போது ஒப்புக்கொள்கிறேன், அது உன்னை பற்றிய வர்ணனைதான். என் காதல் பறவை என் இதயத்தில் இருந்து சிறகடித்து இப்போதுதான் உன் தோளில் அமர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது. தொட்டு எடுப்பாயா, இல்லை தூக்கி எறிவாயா? உன் பதிலில் ஊசலாடி கொண்டிருப்பது என் உள்ளம் மட்டுமல்ல, என் உயிரும் தான். ஏய், நம்ம ஹாஸ்டல்ல கல்லுல சாப்பாடு தேட வேண்டியிருக்குன்னு எல்லாரும் மணி எழுதி கொடுத்துருக்காங்க. அப்படியா? அப்ப என்ன செய்ய? என்ன ரகு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஹாஸ்டல் போல ஒண்ணு இல்ல. அப்படி கூட சொல்லலாம், ஆனா முடிவுதான் தெரியல. அதான் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கலான்னு. உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்றதா? ஆலோசனைன்னு இல்ல, உங்க உண்மையான அபிப்பிராயம் தெரிஞ்சா போதும். ஓ நோ, இங்க பிரிக்காதீங்க, வீட்டுல போய் படிங்க, அப்பதான் அதை நீங்க முழுமையா ரசிக்க முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பதிலுக்காக நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஹலோ, யாரு? உமா பேசுறேன். என்ன உமா? ரகு ஏதோ உங்ககிட்ட வழிஞ்சிட்டு இருந்தாரே, என்னடி விஷயம்? மனு கொடுத்தாரு. மனுவா? இல்ல லவ் லெட்டரா? போடு, கவிதை கொடுத்தாருடி. உண்மை சொல்லு, நீ நம்ப மாட்டியே. சரி அதை விட, நம்ம பிக்சர் போலவா? சாரிடி, இப்ப என்னால வர முடியாது, நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணுவோம். ஓகே, சொன்னா கேளு, நான் போனை வச்சிடுறேன். ஓகே, பாய். பரவாயில்லைங்க, சில பேரு எப்பவாதான் தவற விடுவாங்க, ஆனா தவற விடுறதே என் வாழ்க்கையா போச்சு. பரவாயில்ல, இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்றீங்க? இப்ப அந்த கவிதையை சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். எழுதி கொடுத்தத நீங்க தவற விட்டீங்க, எழுதினதையே நான் மறந்துட்டேன். என் ஃப்ரெண்ட் திடீர்னு ஊர்ல இருந்து வந்துட்டான், அவன் ஒரு நாளைக்கு 18 தடவை ஷேவ் பண்றான்டா. அவன் பைத்தியாவா? இல்ல, பார்பர் ஷாப் வச்சிருக்கான். நீங்க போங்கடா. நளினி, என்ன இங்க? ஒண்ணும் இல்ல, ரகுவோட கவிதை ஒண்ண தொலைச்சிட்டேன். அவ்வளவுதானே? அவன் கட்டி கட்டியா கவிதை எழுதி வச்சிருக்கான், அள்ளிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஏன் புத்தகமா வெளியிட கூடாது? அதுக்கு வெள்ளையப்பன் வேணுமே. யாரு? பப்ளிஷரா? இல்ல 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 இல்ல,
பப்ளிஷ் பண்றதுக்குரிய பணம்மா, துட்டுமா துட்டு. அவன் கவிதை யாருமா வெளியிடப்படா? அதுக்கு ஒண்ணு பணம் இருக்கணும், இல்ல பக்க பலம் இருக்கணும். அவனுக்கு தான் ரெண்டுமே இல்லையே. எதுக்கு நளினி இதெல்லாம்? ரகுவோட கவிதை எல்லாம் புத்தகமா வெளியிடுறதுக்கு. வேண்டாமா, அவனுக்கு தெரிஞ்சா இதெல்லாம் வாங்க மாட்டான். எனக்கும் தெரியும், அவருக்கு இது தெரிஞ்சா தானே. ப்ளீஸ் மாத்த நிமிட்ட சொல்லிடாதீங்க, எனக்காக வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஆண்டனி என் பிளே பாட்ரா, அவ்வளவுதான். ஒருத்தரையே சுத்தி சுத்தி வருது. எதையுமே மறைக்க விரும்பல. செங்கல் வரும் தெரு, அது நீதானே ரகு என்ன பார்த்து பண்ணப்போ. அந்த நிமிஷத்துல என் மனசுல ஒரு ரோஜா தோட்டமே போட்டுச்சு. ஆனா அந்த பாட்டு என்ன பத்தின வரணும் இல்ல, திரு கற்பனை தான் அவர் சொன்னதும். அந்த பொண்ணுக்கு அப்படியே பொண்ணுக்குள்ள போயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா, ரகு மனசுல யாரோ ஒரு அழகான தேவதை இருக்கா. ஏ இடியட், பொண்ணை விட அழகா வேற யார்கிட்ட இருப்பா? நிச்சயம் இருக்கணும்டி, இல்லன்னா நான் நெருங்கி போன போதெல்லாம் அவர் விலகி போயிருக்க மாட்டாரு. எனக்கு ஒரு ஆசை, அவர் மனசுல குடியிருக்கிற அந்த தேவதைய கண்டுபிடிச்சு அவளை அப்படியே பிடிச்சு என்ன விட்டுருமா? சத்தியமா அந்த தேவதை நான் இல்ல.
என்னடி தூக்கமா? ஆமாண்டி, பகல் கனவுன்னு சொல்லு. பகல் கனவா இருந்தாலும் பலிக்கும். பலிக்கணும்னா மனசுல இருக்கிறத வெளிப்படையா மறைக்காம சொல்லணும். நான் எப்படி சொல்றத? ஒத்துக்கிறேன், ஆம்பளைதான் முதல்ல சொல்லணும். ஆனா ஓ ஆளு, அத ரகு பெத்த டியூப்லைட்டுடி. அதுக்கு உன் காதல பளிச்சுன்னு புரிய வைக்கிறேன் பாரு. இந்தா நான் சொல்ற மாதிரி எழுது. தயங்க கூடாது, எழுதுறியா? இது தாகூரின் காதல் பரிசு மட்டும் அல்ல. இப்படிக்கு நளினி எழுதியா? போடா, இது போதும், நான் பாத்துக்கிறேன். ஆஞ்சநேயரே இங்க வா. கூப்பியா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம். இந்த புக்கை கொண்டு போய் நளினி கொடுத்ததா ரகு கிட்ட கொடுக்கறேன். அவர் என்ன சொல்றாருன்னு வந்து என்கிட்ட சொல்ற. ஓகே, காதல் தூதா? காதல் தூதா இருப்ப நீ என்ன பொறாம சீப்பு ஒண்ணும் பேசாம இது எடுத்துக்கிட்டு போய் ரகு கொடுத்தான் நல்லி கிட்ட கொடுத்து மீறி ஏதாவது பேசன அந்த கருங்குரங்கு உன்னை கடிச்சு கொதறி துப்பிடும். ஒன்னும் டென்ஷன் ஆகாதீ, நல்ல பதிலா தான் வரும். அதோ ஆஞ்சநேயர் வந்தாச்சு. இந்தா, நீ கொடுத்தத கொண்டு போன, நல்லா கிடைச்சது, வர. எனக்கு இது நான் கொடுத்த புக்கை குப்பத்தட்டுல போட்டால இப்ப இவ காதலியே நான் குப்பத்தட்டுல போட வச்சிட்டேன். எப்படி? சூப்பர் பாஸ். நான் என்ன கொல்ல கூட்டமா நடத்துறேன் பாஸ் கீசுன. அப்ப போலாமா? ஓகே பாஸ். ஐயோ, இவங்க கூட சேர்ந்து நானும் கட்டிடுவேன். நாளைக்கு ஸ்டேட்ஸ் போயிட்டு ஒரு வாரத்துல திரும்பி வந்துருவேன். எந்த பிளைட்டு போற? மார்னிங் 8:30 போறேன். முடிஞ்சா ஏர்போர்ட் வாயிண்டா. அம்மா உக்கார், உக்காருமா. நீ ஃபாரின் எப்ப போறேங்கிறதும் தெரியும், எப்ப வருவேங்கிறதும் தெரியும். ஆனா என் நிலைமை அப்படி இல்லை. நெஞ்சு வலி, எப்ப வருங்கிறதும் தெரியாது, எப்ப போவேங்கிறதும் தெரியாது. ஏன்டா அப்படி நான் பேசுறேன்? இல்லடா, உண்மையை தாண்டா சொல்றேன். உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த சந்தோஷத்திலேயாவது நான் கொஞ்ச நாள் நல்லா இருப்பேன் இல்லையா? அது இருக்கட்டும், நளினி கிட்ட கேட்டியா? என் பொண்ணு கிட்ட எனக்குன்னு இதுவரை எதையும் கேட்டதில்லை. என் உடம்பு இருக்கிற இந்த நிலைமையில நான் கேட்கறதையா என் பொண்ணு மறுக்க போறா? எப்பவுமே என் பொண்ணு நான் கிழிச்ச கொட்ட தாண்டினதில்லை. நான் நிச்சயமா கூட கிழிக்கிறது இல்லை. அப்படி கிழிச்சா என் மகன் தாண்டிடுவான். பாப்பமே, வந்து என் பையனை பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா அவனை மாப்பிளையா ஏத்துக்க. என்ன, அவன் ரொம்ப வித்தியாசமானவன்,
அப்புறம் வரட்டுமா? டேய், இந்த பேப்பரை கண்டுபிடிச்சவனும் பேனாவை கண்டுபிடிச்சவனும் நிச்சயமா இப்ப ஆத்மசாந்தி அடைஞ்சிருப்பானுங்க. சார் என்ன, உன்னை எப்ப காலேஜ்ல பார்த்தானோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேப்பர் பேனா இல்லாம பார்த்ததே கிடையாது. என்னடா எழுதுற, பழக்கம் போல கவிதை தானே? முன்னுரை. நன்றி கடன் பட்ட என் அன்புள்ள பதிப்பாளருக்கு. பதிப்பாளர் இருக்கா? ஆமாண்டா, முதல் முறையா என் கவிதை எல்லாம் புஸ்தகமா வெளிவரப்போகுது. என்னை ஒரு கவிஞன் ஆயத்துக்கிட்டு என் கவிதைக்கெல்லாம் உயிர் கொடுத்த அந்த பதிப்பாளருக்கு நன்றியா தான் முன்னுரை எழுதிட்டு இருந்தேன். சிரிக்கிற, சிரிக்காம வேற என்னடா பண்றது? டேய், உன்ன மாதிரி கவிஞர்களுக்கு எல்லாம் உணர்ச்சிகள் தாண்டா இருக்கும். அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க தெரியாது. நீ கவிதை தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உன்னையே உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை நீ திரும்பி கூட பாக்கல. என்னடா உளர்ற? டேய், நான் இவ்வளவு நாள் வரைக்கும் உளறிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா இப்ப உளராம ஒரு உண்மையை சொல்றேன். பப்ளிஷருக்கு முன்னுரை எழுதுறதுக்கு முன்னாடி நீ இன்னொருத்தருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கடா. ஏன்னா அவங்க தான் தன்னோட வலையில வித்து இந்த புத்தகம் வெளிவரதுக்காக பணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லடா, அன்னைக்கு ஹாஸ்டல்ல பணம் கட்ட முடியாம பெட்டியெல்லாம் தூக்கி நீ வெளியே போனப்போ உனக்காக உண்மையிலேயே பணம் கட்டினது யார் தெரியுமா? வேற யாரும் இல்லடா, நளினி தான்டா. உனக்கு எங்கடா இதெல்லாம் தெரிய போகுது? நான் சொன்ன மாதிரி நீ தான் அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கவே முடியாதவனா இருக்கியடா. எக்ஸ்கியூஸ் மீ, தந்தி ஃபார்ம் இருந்தா கொடுங்க. தேங்க்யூ. இது போதாது, இன்னும் வேணும். இன்னொரு ஃபார்மா? ரெண்டா? அஞ்சா? பத்தா? தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்சம் ஃபார்ம்ஸ். இந்த தந்தி ஆஃபீஸில் இருக்க 100 ஃபார்ம் தான் போதுமா? தேங்க்யூ. I love you. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்களே சொல்லுங்க. நோ, லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க தான் சொல்லணும். சரி. இத பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன். ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டீங்கதான் அம்மா கேட்டுட்டு. நான் வரேன். இத பாருங்க, கட்டாயம் நேர்ல வரணும். இந்த பந்தியெல்லாம் எனக்கு வாழ்த்து சொல்லலாம்னு நினைக்காதீங்க.
காதி. தந்தி. என்னமா தந்தி? இல்ல சார், நான் கொடுத்த தந்திலாம் உடனே நிறுத்தி ஆகணும். ஐயோ, நான் எல்லா தந்தி அனுப்பிச்சிட்டேனே. சார், நிறுத்தி ஆகணும். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனை ஆயிடு சார், பிளீஸ். அடடா, அனுப்பிச்சிட்டேனப்பா. நிறுத்த வழியே இல்லையா? பாருப்பா, அப்போ லேட்டு, நீ இப்போ லேட்டு. லோக்கல் தானே, இது என்ன டூ லேட். அஞ்சு மணிக்குள்ள ஹெட் ஆஃபீஸ் போயிட்டேன்னா தந்தி நிறுத்திடலாம். என்ன பாச்சு? ஒரு நிமிஷம் சார், பாத்துக்க. சீக்கிரமா போயணும்பா. அவசரப்பட்ட எப்படி சார், இருங்க பாக்குறேன். ஸ்டாப் ப்ளீஸ். ஸ்டாப். ஹலோ ஹலோ சார், ஸ்டாப் ப்ளீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப் எடுக்குமா? தேங்க்யூ சோ மச். இது கொஞ்சம் தூரம் சார். பாட்டில் போகுது? ரெண்டாவது பாட்டில் சார். இந்த பாட்டிலோட போதும், திரும்ப வேணும்னா அப்புறம் சொல்றேன். எல்லாத்தையும் கரெக்டா மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டேன். ஆமா, வண்டியில மாமா
ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, சந்தோஷமா போயிட்டோமா. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமாப்பா. மாமா, நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? எதையும் மனசுல வச்சுக்க கூடாது மாப்பிள்ள, பட்டன்னு சொல்லிடுங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பொண்ண தொட்டு பேசக்கூடாது. உங்க மகனா ஒத்துக்கிறேன், ஆனா 3 வயசு பொண்ணுன்னா பெத்தவங்க மொத்தம் கொடுக்கலாம். 3 x 18 வயசாச்சுன்னா கட்டவும் தானே மொத்தம் கொடுக்கணும். மாப்பிள்ளைனா மாப்பிள்ளதான். வாங்கம்மா, வாங்க ஐயா. கண்ணாடியை மட்டும் கழட்டவா? இல்ல, அது சரி, லைட் ஆஃப் பண்ணிடுறேன். உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா பல்ப் கூட ஃபியூஸ் ஆயிடும், அட்லீஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிடும். நமஸ்காரம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நளினி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறியா? ரொம்ப அழகா இருக்காங்க சார். யூ கேன் கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆமா, அந்த ஜேம்ஸ் அண்ட் ஜேம்ஸ் கம்பெனி ஆர்டர் என்னாச்சு? நமக்கு தான் சார் கிடைச்சிருக்கு, வேற பெரிய ஆர்டர்களும் வந்திருக்கு. இந்த மந்த் மட்டும் நம்ம கம்பெனிக்கு 25 லட்சம் ரூபாய் லாபம் சார். ஐ சி. எல்லாம் அம்மா வந்த நேரம் சார். ரியலி? சிவகாசிக்கு பக்கத்துல நமக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு, அது எந்த ஊரு? அது ஆலமலைக்கோட்டை சார். தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க சார். அங்கதான் உங்களை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன். நாளைக்கு மார்னிங் போய் டியூட்டியில ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார். எல்லாம் அம்மா வந்த நேரம். அந்த ஃபேக்டரி 2 வருஷமா நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் போனாதான் அதை சரி பண்ண முடியும். அதனாலதான் கொஞ்சம் நல்ல வாங்க மாமா, வாங்க உள்ள கொண்டு போய் உட்காருங்க. உட்காருங்க மாமா. சௌக்கியமா இருக்கீங்களா மாப்பிள்ள? உங்க ஆசீர்வாதத்துல நானும் நளினியும் நல்லா இருக்கும். முகூர்த்தப்ப உங்களுக்கு நளினிக்கு வந்த தந்தியெல்லாம் பார்க்காம அப்படியே போட்டு வந்துட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க,
அப்படியே எடுத்துட்டு வந்தேன். இது என்ன சிதம்பர ரகசியமா மாமா? திருச்சி படிங்க. பெஸ்ட் விஷஸ் ஃபார் லாங் அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப் ராமச்சந்திரன். நம்பர் 16 சாமிநாத பிள்ளை. நளினி. ஓகே ஓகே. படிச்சிட்டீங்களா மாமா? நளினி உங்க கிச்சன்ல இருக்கா? பார்த்துட்டு வந்துடுறேன். அவசரமா ஒரு வேலையா கோயம்புத்தூர் போக வேண்டியிருக்கு. அடுத்த வாரம் கண்டிப்பா வரேம்மா. போங்கப்பா. அதைத்தானே நானும் சொல்றேன். மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்க மாப்பிள்ள. ரகு யார் மாமா? என்ன கேக்குறீங்க மாப்பிள்ள? பாக்கெட்ல ஒழிச்சு வச்சிருக்கீங்களா அந்த ரகு? ஃபீல் பண்ணாதீங்க மாமா, நீங்க பெரிய மனுஷன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஏ மாமா இப்படி பண்ணிட்டீங்க. பிராங்கா எல்லாத்தையும் முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல மாப்ள. இதுல ஏதோ சதி, இந்த தந்தியில உண்மையே இல்ல. இருக்காது, உண்மையா இருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். மாப்ள, என் நளினி ஒரு குழந்தை, அத கலங்காம பாத்துக்கிறது என் கடமை. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. நீங்க ஒரு உதவி செய்யணுமே. என்ன செய்யணும் சொல்லுங்க. தெரியும், என்ன வேணாலும் செய்வீங்கன்னு தெரியும். அதனால இனிமே இந்த வீட்டு பக்கமே நீங்க தலைய காட்டக்கூடாது. உங்க சம்பந்தப்பட்ட காத்து கூட நளினி மேல படக்கூடாது. ஓகே. இந்த தந்தியை கூட உங்க கையில கொடுத்துடுவேன். ஆனா அவன் கொடுத்த 99 தந்தி அங்க இருக்கு. 100 இருக்கட்டும் வேணுதா, அப்பதான் ஒரு ரவுண்ட் ஃபிகர் கிடைக்கும். என்னப்பா ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, புதுசா ஒரு ஃபிகரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீ 100க்கு 100 வாங்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இல்ல மாமா. ஆமா மாமா, அண்ணா மாமா தான். என்ன பாப்பேட்டி? நீ பார்க்க வேண்டாமா? பாரு பாரு. சரியா இருக்கா? காதலன் கொடுத்த தந்தி கணவனோட கையில, சினிமா பாட்டு எழுதுறவனுக்கு அருமையான சிச்சுவேஷன். கவலைப்படாத நளினி, இது தந்தி இல்ல வெறும் வதந்தின்னு விட்டுடுற. இது உள்ளதா? அவரு என் கூட படிச்சவர். லேட் அப்புறம்
கல்யாண பொண்ணுக்கு போய் காதல் தந்தி கொடுக்கறானே. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டூ ஃபாஸ்ட். இவன் பேர் என்ன? ரகு. இவன் என்னடான்னா ரயில் போன பிறகு வந்து ரிசர்வேஷன் கிடைக்குமான்னு கேக்குறான். ரகு மனசுல இப்படி ஒரு ஆள் சேர்ந்ததுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. அப்போ நம்பணுங்கிற நினைவுகளையும் ஒண்ணும்ீதேவ் மாப்பிள நான் தான் பேசுறேன். வந்து சொல்லுங்க நளினி நல்லா இருக்க? என்ன செய்யறான் கேக்குறீங்களா? அதுக்குள்ள முடிஞ்சா வந்துருச்சு வந்துருச்சு கேக்கல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க. எத்தனை மாசங்கிறீங்களா? கல்யாண தேதியில இருந்து கணக்கு போட்டுக்கோங்க. ஆனா ஒன்னு ரெண்டு அப்பவும் தனசுல ஒரு மாசம் உதைக்குது. பரவாயில்ல உண்மைதான், வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். தப்பினோட தான் ஒத்துக்கிறேன். ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு பேசு சொல்லலையே. அதனால இப்ப சொல்றேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் இதுவே ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரே ஒரு தடவை என் பொண்ணு கிட்ட பேசலாமா? பேசுங்க, யாரு வேண்டான்னு சொன்னா? மாமான்? மாமாடா முடிஞ்சிருச்சா? உங்க அப்பா என்ன பேசு? அப்பா அப்பா கேட்காது கேக்குது. அதானே இங்க பாருங்க, இப்ப கட் உக்கார் உக்கார். அழகா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு, பளபளப்பா இருக்கு. அதுக்காக தலையில தூக்கி வச்சுக்க முடியும். கால்ல போட்டு காமிதிக்கலாம். மணி 11 ஆச்சு, மாப்பிள்ள ஆபீஸ் போயிருப்பார். தேவ் ஸ்ரீதேவ் என் குரலை கேட்ட உடனே கட் பண்ணிட்டா? ஏன் ரெண்ணி என் குரல் அவனுக்குமா பிடிக்கல? போனும் பொண்ணும் ஒண்ணு, கவனமா பாத்துக்கணும். இல்லன்னா தண்டை பையன்னா பேசிவிடுவான். பெங்களூர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் வேலைக்காரிய துணைக்கு தங்க சொல்லியிருக்க. உனக்கொன்னும் பயம் இல்லையே? உனக்கு என்ன பயம், நான் தான் பயப்படணும். அழகான பொண்டாட்டியை கட்டிக்கிட்டவன் எல்லாம் பயந்துதானே ஆகணும் இல்ல? அட பாவி, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு
பார்க்கத்தான் முடியல. அட்லீஸ்ட் போன்லயாவது. நான் என் மாப்பிள்ள விட்டு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் பொண்ண பார்க்கணும். ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்துட்டேன்னு பாக்குறியா? உன்னை செக் பண்ண வரல, செக் புக் இல்ல, அதை எடுக்க வந்த. மணக்குது, மயக்குது, மல்லிகைப்பூ. சும்மா சினிமா ஸ்டார் மாதிரி சிக்கன் இருக்கியே. புருஷன் வெளியூருக்கு புறப்பட்ட உடனே பூந்தோட்டமே தலையில ஏறிடுச்சே. ஏது நம்ம கண்ணமாதா கொண்டு வந்தாளா? இல்ல கொடுத்து விட்டானா? கல்யாணத்தனைக்கு ஐ லவ் யூன்னு தந்தி கொடுத்தானே. எவ்வளவு? ஓ, நூறு. நூறு தந்தி கொடுத்தானே அவனா? புருஷனுக்கு பிடிக்கலன்னு உடனே பூவை தூக்கி எரிஞ்சிட்ட. பூவுக்கு வலிக்காத, ஆனா வாங்கி கொடுத்தவ மனசு தாங்குமா? இருக்குதம்மா, பேசு. உன் சம்சாரம் உத்தம். சாக்கடையில குடியிருக்கிறவ சர்டிபிகேட் கொடுக்கறியா? நாங்க சாக்கடையில தான்ப்பா குடியிருக்கோம், ஆனா சுத்தமான மனசு. இம்மா பெரிய பங்களாவில குடியிருக்கீங்களே, உங்க உடம்புலயும் மனசையும் தான்ப்பா சாக்கடை ஓடுது. நீ சும்மா இருவாயே. கண்ணம்மா, ஏன் கண்ணம்மாவுக்கு பூ வாங்கி கொடுத்து விட்ட? அந்த பொறுக்கி பையன் ஆம்பளை பார்த்தா அதுக்கு பேரு மாமா வேலை, பொம்பளை பார்த்திருக்க இதுக்கு பேரு மாமி வேலையா? உன் நாக்கு அழுகிற பகுதியா? நியாயமா பேசு. கண்ணம்மா சொன்னா கேட்க மாட்டியா? அறுபத்தஞ்சு வயசாகுது என் புருஷனுக்கு, இப்ப கூட என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு எங்க கல்யாண நாளுன்னு பூக்கடையில உள்ள பூவெல்லாம் கூட கூடையா கொண்டாந்து கொட்டிட்டாரு. அந்த பொண்ணு பாவம், நான் பெத்த மக மாதிரி வாயும் வயிறுமா இருக்குதுன்னு நான் தான் கொஞ்சம் பூவை கொண்டு வந்து அவர் தலையில கட்டாயப்படுத்தி வச்சேன். இதுக்கு போய் என்ன பேசி பேசி செய்யா? நெருப்பு செத்த பிறகுதாயா எரிக்கும், ஆனா சந்தேகம் எரிச்சே சாவடிச்சிடும். உன் கொடுமையை எந்த பொண்ணுமே தாங்க மாட்டாயா? நீ மனுஷனா இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லாதன, நீ எல்லாம் ஒரு புருஷன். நீ உள்ள போ. எதுக்குள்ள போக சொல்ற? வேலைக்கார நாயே, வெளியே போ. வேலையா? கொல்லாத வேலை. அட போய்யா, உன் வீட்டுல வேலை செய்யறத விட நாலு தெருவில பிச்சை எடுத்து பிழைக்கலாம். நான் வேலைக்காரி தானே, நீ வெளியே போக சொல்லிட்ட. போற தபா. உன்ன மாதிரி ஆம்பளைக்கு என்ன மாதிரி ஒருத்தி கொண்டாட்டியா கிடைச்சிருந்தான்னா அருவாமலை எடுத்து ஒரே வெட்டா வெட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பேன். அட பேயா, வேலை வேலை. கண்ணம்மா நல்லா பேசுற இல்ல? எப்படிமா இருக்க? நீயே ஒரு குழந்தை, உனக்கு ஒரு குழந்தையா? என்னடா எப்ப வந்தீங்கன்னு கேப்பாங்க, நீ என்னடா அண்ணா? அடட, நீங்களா? வாங்க மாமா. டேய் வாட்ச்மேன், என்னடா அது, கேட்ட மூடி வைங்கடானா கேக்குறீங்களா? கண்டதெல்லாம் உள்ள நுழையுது. மாமா என்ன மாமா எப்படி அழிச்சிட்டீங்க? இதெல்லாம் இப்ப தேவையா மாமா? காரணம் இல்லாம நீங்க நளினிய பிரசவத்துக்கு கூட்டு போலாம்னு வந்தேன். நல்ல ஆஸ்பத்திரி எல்லாம் எந்த ஊர்லயும் இருக்கு? இது தலை பிரசவம், பிறந்த வீட்டுல பார்த்து அனுப்புறதான் சம்பிரதாயம். ஓஹோ, அப்படியெல்லாம் வேற இருக்கா? அதெல்லாம் உங்களோட இருக்கட்டும். ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா. நிஜமா வாடா, அப்பாவையா போ சொல்ற? ஆமாப்பா, புத்தகத்தை தூக்கிட்டு வந்தா கூட பாரத்தை நான் சுமக்க கூடாதுன்னு தான் வாங்கிக்குவாரு. அந்த அப்பாவை தான் போக சொல்ற. உங்க மகளை உங்களால மறக்க முடியாதுங்கிறதுனால உங்க மரியாதையை மறந்துடாதீங்கப்பா. என்னடா சொல்ற? நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன், கலந்ததில்ல அம்மா.
என் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவன். அவன் பையனும் அவன் மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். அவசரப்பட்டு குலம் தெரிஞ்சது, குணம் தெரியுது. எல்லா தப்பும் என்னோட தான்மா. என்ன மன்னிச்சிருமா? வாங்க மாப்ள உக்கரு. நளினிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிஞ்சிடும்னு டாக்டர் சொன்னாரு. குழந்தைய பாருங்க. என்ன மாமா, குழந்தைய மாத்திட்டீங்களா? இல்ல, குழந்தை அப்பா மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அம்மா மாதிரி இருக்கணும், அட்லீஸ்ட் உங்கள மாதிரியாவது இருக்கணும். தாடிய விட்டுருங்க. இப்படி இல்லாம அப்படி இல்லாம என்ன? கங்கிராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. எதுக்கு? நீங்க அப்பா ஆனதுக்கு. ஓ, அதுக்கா? இந்த நாட்டுல எல்லா பையங்களும் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரே சாதனை அப்பா ஆகிறது தான். நீங்க என்ன சொல்றீங்க மாமா? இருந்தாலும் அப்பா ஆகிறதுல ஒரு அந்தஸ்து இருக்கு சார். ஆஹா, நீங்க அப்படி நினைக்கிறீங்களா மாமா? பெத்தவ தன் குழந்தை கிட்ட இவன் தான் உங்க அப்பான்னு யார கைய காட்டுறாளோ அவனெல்லாம் அப்பந்தான் இல்லையா மாமா? உண்மையோ பொய்யோ நான் அப்பான்னு ஒத்துக்க வேண்டியதுதான். அதான நீங்க சொன்ன சம்பிரதாயம்? டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் மறக்காம எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் மறக்கல. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனே. நீ ஹாஸ்பிட்டல்ல ஒரு 10 நாள் இருந்தியா? அப்போ ஊருக்கு போன பெரியவர் உங்க அப்பா. அப்பாக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு பதவி கிடைச்சிருக்கு, கைலாஸ் பதவி. ஹார்ட் அட்டாக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே. இது வேற எங்கிட்ட சொல்லல. அவசரமா போய் கொள்ளி வைக்கிறதுக்கு நீ என்ன ஆம்பளை பிள்ளையா? பாவம், பச்சை உடம்பு. துக்கமான செய்தியை கேட்டா நீ துடிச்சிடுவேன்னு தான் நான் பாப்போய் பாப்ப. அவ பத்திரமா இருக்க, அவளை பத்தி எந்த கவலையும் உனக்கு வேண்டாமா? இங்க பாரு, உன்னை எப்படியாவது பெயில்ல வெளியே எடுக்கணும், அதான் என்னோட முதல் வேலை. நம்ம கூட படிச்சானே நாராயண,
அவன் இப்ப பப்ளிக் ப்ராசிகூட்டரா இருக்கான். அவன் நமக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவான். நான் வரேன். ஏய், ஒரு காலத்துல நளினிக்காக என் உயிரே கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. ஒத்துக்கிறேன். ஆனா நளினிக்கு இப்ப என்னால உதவ முடியாது. ஏன்னா அவளுக்கு நான் சாதகமா நடந்துகிட்டேன்னு தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன ஜட்ஜ் ப்ரமோஷனுக்கு போயிருக்கிற என் பேரு ரிப்பேர் ஆயிடும். அதோட கள்ள காதல் சம்பந்தப்பட்டவளுக்காக என் கௌரவத்தை நான் இழக்க முடியுமா? கள்ள காதல் இன்னொரு தடவை சொன்னேன். நான் சொல்லலடா, சாட்சிகள் சொல்லுது. அடடே நீயம்மா, நான் உன்ன கோல்டன் பீச்ல பார்த்து ஒரு மாசம் இருக்குமா. உன் கூட ஒருத்த வந்தானே ஒரு பையன், ஐ மீன் ஒரு லவர், ஓகேமா? ரெண்டு பேரும் கடற்கரை மணலையே கலக்கிட்டீங்களே. ஏண்டா ஆத்திரப்படுற? உன் தங்கச்சியுடைய காதல நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன் கடமைடா. அவ ஆசைப்படுறவனே கல்யாணம் பண்ணுவே. ராஸ்கல், பல்லெல்லாம் உடைச்சிருவேன். இவன் என் வைஃபுடா. அப்படியா? அப்ப கோல்டன் பீச்ல நான் பார்த்தது காதல் இல்லையா, கள்ள காதலா? இத நான் சொல்லல, சாட்சிகள் சொல்லுது. உன் பொண்டாட்டிய பத்தி சொன்ன உடனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதேடா. இப்ப புரிஞ்சுக்க. சரியா தெரிஞ்சுக்காம எந்த பொண்ண பத்தியும் தப்பா பேசாதடா. தங்கச்சி நான் நினைக்கிறமா, நான் பொய்தாமா சொன்னேன். உன் புருஷனுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியலம்மா. அதனாலதான் இப்படி சொன்னேன். உன்னை வீடு வீடு நான் பார்க்க வந்தேன் பாரு, உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன். இதுவரைக்கும் இந்த கொலைக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இது கொலை அல்ல, வெறும் அசம்பாவிதம் தான். ஆகவே கணம் கோச்சார் அவர்களே, ஆதரவற்ற இந்த அவலை பெண்ணை ஜாமீனில் விடுதலை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரோசீட் நவ். மா, மா, அம்மா. யுவர் ஹானர், இந்த பொண்ணை ஜாமீன்ல வெளியே விட்டா சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும், சாட்சிகள் கலைக்கப்படும், இந்த சமுதாயமே கெட்டு போயிடும். சாதாரணமான இந்த பொண்ணை பார்த்தா சட்டம் பயப்படுது, சமுதாயம் கெடுது. ஒரு சக்தி இல்லாத இந்த பொண்ணை சாட்சியங்களை கலத்துற போறா. பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஹானர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். ஒரு பொம்பளை நினைச்சா வயித்துல வளர்ற கருவியை கலச்சிருவா, சாட்சிகளையா கலைக்க முடியாது. இந்த மாதிரி பொம்பளைகளே அவனை என்ன இப்படிப்பட்ட வெளிநாடெல்லாம் சுத்திட்டு ரகு இன்னைக்கு வர்றானா? அவன் ஒருத்தனாவது மனுஷனா இருக்கானா இல்ல மாறி இருக்கானான்னு பாப்போம். ஹலோ கவிங்க, ரகு வந்துட்டாரா? இன்னைக்கு மார்னிங் ஃப்ளைட்லேயே வந்துட்டாரா? இப்போ ராஜா முத்தியாவலுக்கு போயிருக்காரா? நான் அங்கே போய் பார்த்துக்குறேங்க. நான் அவருடைய ஃப்ரெண்டு. நன்றிங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நேரமாக உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க சார். அப்படியா? இந்த பக்கம் தானே சார். ரகு, ரகு. ஹாய் ரமேஷ், எப்படி இருக்க? பார்த்து எவ்வளோ நாளாச்சு? இதப்படி என்னது இது? என்னடா இது, எப்படிடா இதெல்லாம்? மினிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ப்ளீஸ் சார். ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் பாருங்க. கொதிக்குதடி துடிக்கையிலே வானல் திரிப்பதென்ன, பார்க்கை அழுவதென்ன, உள்ளங்கே நோகிறது உலகம்.
முதிர்ந்த குதிரி பூவா, பெண் உலர்ந்து காய்ந்த கனியா, தெருவில் எரிந்த இலையா, பெண் உருகும் மெழுகு திரியா, நிலவே ஒளியே கேள் அவர் கதைகளையே, கடவே அலையே கேள் அவர் இலைகனையே. கேட்டால் பொறுக்காதே, அதை கேட்டே வெறுக்காதே, கேட்டால் பொறுக்காதே, அதை கேட்டே வெறுக்காதே. உதிர்ந்த உதிரி பூவா, பெண் உலர்ந்து காய்ந்த கனியா, உதிர்ந்த உதிரி பூவா. கவிஞர் ரகு பேசுறேன், சட்ட அமைச்சர் இருக்காரா? நான் சட்ட அமைச்சர் தான் பேசுறேன். டேய், நான் ரகு பேசுறேன்டா. ஆ, வணக்கம் கவிஞரே. உலகெல்லாம் பவனி வரீங்க, பழைய நண்பர் தான் மறந்துட்டீங்க. உன்னை உடனே பார்க்கணும்டா, முக்கியமான விஷயம். வரலாமா? ஆச்சரியமான ஆனந்தம். வருக கவிஞரே, வருக. என் வீட்டில் வந்து தேநீர் பருக, உம் தமிழ் கேட்டு நான் உருக. சரி சரி, ஒழுங்கா பேசுறேன், உடனே கிளம்பி வா. ஆ, சீக்கிரம் வாடா. இப்பயே வரேன். ஹலோ நாராயண், என்னடா? ஆ ஆ ஆ, நான் பார்த்து. நம்ம ஃப்ரெண்டு ஜெயராமனே மினிஸ்டராக இருக்கிறதுனால நமக்கு நிச்சயமாக ஹெல்ப் கிடைக்கல. சார், அமைச்சரை பார்க்கணும். ஐயா இல்லைங்களே,
அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவர்ட்ட போன்ல பேசி அவர் வர சொன்னதுனாலதான் நாங்க வந்திருக்கோம். பிளீஸ் உள்ள போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். பட்ஜெட் செஷன் நடந்துட்டு இருக்குல்ல, ஐயா உள்ளர ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைலை பார்த்துட்டு இருக்காரு. காலேஜ்ல படிக்கிற காலத்துல இருந்து நான் பாக்குறேன், நீங்க இன்ஸ்பெக்டராவே இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணாம் லைஃப்ல? நாங்க எங்க இருந்து வரோம்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க சார். சிஎம் ஆபீஸ்ல இருந்து வர்றோம். எஸ் சார், நீங்க போங்க சார், நீங்க உள்ள போங்க. புத்திசாலி புரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ரொமோஷன் வந்து. தங்கச்சி நீ உள்ள போமா? நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. நீ பாத்துக்கிட்டு இருந்த ஃபைல் மயில் மாதிரி இருக்கு, பாக்குறியா? வேணாப்பா, ஃபைலை பாக்குறது அமைச்சருடைய உரிமை. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன இருக்கு உதவியா? உனக்கு உதவி செய்ய நாடே காத்துட்டு இருக்கு, நான் என்ன செய்யணும் சொல்லு. நளினிய. நளினியா? எந்த நளினி? என்னை பார்த்து ஒரே ஒரு தடவை சிரிச்சுட்டா போதும், என் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையுமே அவளுக்காக தியாகம் பண்றேன்னு சொன்னியே அந்த நளினி. அன்னைக்கு இல்லாத சொத்துக்களை எல்லாம் தியாகம் பண்றதா சொன்னேன், இப்ப சொத்து மேல சொத்தா சேர்த்து சுருட்டிக்கிட்டு இருக்கேன். நளினி யாருங்கிறதையே வக்கீல் வழக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவளை நீ ஜாமீன் எடுத்தா போதும். சும்மா சாதாரண விஷயம் தான் இருக்கு, நான் தலையிட்ட வச்சுக்கேன், என் தலையே போயிடும். வெரி வெரி சாரி. தலைவன்ற என்னுடைய அரசியல் பதவியே பறிப்பேன். அது இல்லாம எனக்கும் நன்னிக்கும் என்ன தொடர்பு? பத்திரிகை கண்ணாபின எழுதுவாங்க. ஏன்பா, நீல பத்திரிகாரன் தானே? இங்கிலாந்துல ஒரு பொம்பளையால மந்திரி சபையை கவிழ்ந்து போச்சு. அதுவும் இல்லாம சிஎம் வேற எம்எல்ஏ ரொம்ப கடுப்பா இருக்காரு, ஏதாவது கடுகளவு காரணம் கட்சி வச்சுக்கோ, அவ்வளவுதான் என்ன மந்திரி பதவியில தூக்கிடுவாரு. என் பொழப்பு கெடுத்தா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்பா. பதவிங்கிறது அவ்வளவு பெருசா ஜெயராமன்? பதவியோட அருமை அதுல இருந்து அனுபவிச்சவங்களுக்கு தாண்டா தெரியும். என்னடா இது புரியாம பேசுறீங்க? நல்லிக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு அப்ப சொன்ன உண்மைதான். அதெல்லாம் கல்லூரி மாணவருடைய கற்பனை, கண்ணை திறந்தா கலைஞ்சு போற கனவு, இது வாழ்க்கடா. தயவு செய்து இந்த விஷயத்துல என்ன சம்மந்தப்படுத்த. நல்லா இருக்கா? நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. நியாயத்தை காப்பாத்துவீங்கன்னு நம்பி மக்கள் உங்களுக்கு பதவியை கொடுக்குறாங்க, நீங்க அந்த பதவியை காப்பாத்துறதுக்காக நியாயத்தை மறந்துட்டீங்க, அந்த மக்களையும் மறந்துடுவீங்க. நம்ம தப்பு தாண்டா? ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய மனுஷன் வந்தது நம்ம தப்புதான் ரகு. ஒரு பெரிய மனுஷன சின்ன மனுஷனை ஆக்க வந்ததுதான் உங்களுடைய தப்பு. மிஸ்டர் ஜெயராம், ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? நான் இந்த போனை யூஸ் பண்ணிக்கலாமா? போய் கண்காண பண்ணிக்க பட. ஆபரேட்டர், 860441 பிளீஸ். அது சிஎன் நம்பர் ஆச்சு. உன்னை விட பெரிய மனுஷங்கள்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனா நீ நட்புக்கு மரியாதை கொடுப்பேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தோம். நீ மனுஷனா இல்ல மந்திரியா தான் இருக்க. ஹலோ சார், சார் நான் ரகு பேசுறேன். ஆமா நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் சோக்கிங்களா? ஆமா, நான் கூட மாப்பிள்ளைய பார்த்தேன். ஆமா, அதெல்லாம் இல்ல, ஒரு சின்ன உதவி வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஜாமீன்ல எடுக்கணும், நான் நேரில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன். தேங்க்யூ. ஆ, நாளை காலையில நளினி ஜாமீன்ல வரா. Thank you.
வாங்க வாமா வாணலினி இதான் ரகுவுடைய வீடு இனிமே நீங்க ரெண்டு பேரும் இங்கே தங்கலாம் ஏமா தயங்குற பாதுகாப்பு இல்லாத இந்த நேரத்துல நீ இருக்க வேண்டிய இடமே இதான் நீ எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ் தண்டராஜா ஓ ரூம் பாக்குறியா நளினி நீ நளினி நீ யார தேடுற ரகுவோட வைஃப் வைஃபா ரகுன்னு கல்யாணமே பண்ணிக்கலாமா இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன் நான் தான் கவிதையை கல்யாணம் பண்ணிட்டேனே எனக்கு எதுக்கு இன்னொரு கல்யாணம்ன்றான் நளினி உனக்கு ஒரு சின்ன தகவல் இதான் ரகுவுடைய முதல் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு அப்புறம் தான் அவன் பாப்புலர் ஆனான் இந்த புகழ் வசதி எல்லாத்துக்குமே இதாம்மா காரணம் இதனுடைய ஆசிரியர் கவிஞர் ரகு உனக்கு தெரியும் இத வெளியிட்டது யார் தெரியுமா யாரு நீதாம்மா தீர்ப்பு ஜூன் 21ஆம் தேதி தள்ளி வைக்கப்படுகிறது வித்யா வித்யா குட்டி எங்க 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 குடிக்க போற எங்க போறோம் வித்யா ஏய் வித்யா வித்யா ஏய் என்ன கலக்க போறவ கலவ தர வித்யா கலவ தர வித்யா அடுத்த வாரம் என் சன்னுக்கு பர்த்டே உங்க மிஸ்ஸஸையும் கட்டாயம் கூட்டி வரணும் வரேன் வரேன் தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு பர்த்டே 15th வீடு கிரகப்பிரவேசம் பண்றேன் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க ஐ நோ இட் உங்க வைஃபையாவது அனுப்பிச்சு வச்சீங்கன்னா மிஸ்ஸஸ் நல்லா இருக்கும் மிஸ்ஸஸ் அனுப்புறேன் தேங்க்யூ சார் காருக்கு காவலா வச்சுட்டு போனது என் தப்புதான் ஐ அம் சாரி இனிமே அப்படி ஒரு தவம் நடக்காது என்ன வெளியே எங்கேயோ உன்னை நான் கூட்டிட்டு போறதா இல்ல நானும் இனிமே உங்களோட எங்கேயும் வெளியே வர்றதா இல்ல அப்போ தனியாவும் போறதா இல்ல வெளியே இந்த வீட்டு வாசப்படிய கூட நான் தாண்ட மாட்டேன் நளினி உன்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நினைச்சத அப்படியே பேசுறேன் குட் ஒருவேளை பொருத்தோன்னு சொல்றாங்களே அது இப்படிதான் இருக்குமோ வீட்டு வாசப்படிய கூட நான் தாண்ட மாட்டேன்
மருந்து போடுறேன். வர வர நாடு ரொம்ப முன்னேறிச்சு. பசங்க எல்லாம் டெக்னிக்கலா சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு என்னாச்சு? வித்யா கீழே விழுந்துட்டாங்க. விழுந்துச்சா இல்ல தள்ளிட்டியா? ஆமா, அன்னைக்கு என்னமோ படி பத்தினி ஏதோ தாண்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லல. குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு, அதனாலதான். தப்பு இல்ல, தப்பு இல்ல. குழந்தைய தூக்குறதுக்காக படி தாண்டினா தப்பு இல்ல. ஆனா படி தாண்டறதுக்காக குழந்தைய தூக்குனா அதா அதுதான் தப்பு. தப்பு தப்பு. வித்யா, வித்யா இனிமா தூங்குற? வித்யா, வித்யா, ஐயோ உடம்புல நெருப்பா கொதிக்குதே. என்ன பண்ணுவேன்? ஒண்ணு இல்லடா கண்ணு, என்ன சரியாயிடும் என்ன? அம்மா பக்கத்துலயே இருக்கல்ல, தூங்கு. எங்க உட்காந்துருக்க? ஓஹோ, வீட்டை பூட்டிட்டு போயிட்டேன்ன கோமா? ஏன் இப்படி பண்றீங்க? நான் யாருங்க? நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி தானே? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? கட்ட பொண்டாட்டியா? அப்போ மிஸ் ஸ்ரீதேவ் பொண்டாட்டி தாலி குடும்பம். என்ன பொறுத்த வரைக்கும் ஓ அழகு ஒரு பொக்கிஷம், இந்த வீடு ஒரு சேஃப்டி லாக்கர். சேஃப்டி லாக்கர் இல்ல, ஜெயில். என்னமா புருஷனையே எதிர்த்து பேசுற? புருஷன் புள்ளைய ஒரு தொல்லையா நினைக்கிற புருஷன், என்ன பித்த தகப்ப செத்து போனதையே மறைச்ச புருஷன், என்ன மரம் கொத்தி மாதிரி கொத்திக்கிட்டே இருக்கிற புருஷன், பொண்டாட்டிய நம்பாத புருஷன். இதுவரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன், ஏன்னா அதெல்லாம் தனிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு செஞ்ச கொடுமை. ஆனா இன்னைக்கு நடந்தது பொண்ணா பிறந்தவ எல்லாருக்குமே செஞ்ச அவமானம். பெண் குலத்தின் பிரதிநிதியே பேசு பேசு. நீங்க பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு போயிட்டீங்க, உள்ள பொழைச்சது அபூர்வமா போச்சு. என்னாச்சு? குழந்தைக்கு ஜரம், டாக்டரை கூட்டிட்டு வரலாம்னா வீடு பூட்டி கிடக்கு. போன் பண்ண வேண்டியதுதானே எனக்கு? இந்த வீட்டுல எல்லாமே உங்க ஆர்டர் தானே, அதா போன் ஆட்டோ போடு. குழந்தை போ நல்லா இருக்குல்ல? உங்க சந்தேகத்தால வித்யாவுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன உயிரோட பாத்திருக்க முடியாது. அப்போ நான் சந்தேகப்படுறேன்னு நீ சங்கடப்படுற? நான் சந்தேகப்படுறவன் தான். வீட்ட பத்திரமா பாத்துக்கமான்னு சொல்லிட்டு வெளியே போறானே அவன்தான் புருஷன். பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறவன் பொட்ட பையன். பூட்டிட்டு தான் போவேன்.
என்னடி செய்வ? உடப்ப போட்ட உடப்ப. வீணா போயிடக்கூடாது. அந்த சாரி கேடுங்க. இல்ல இது வேண்டாம். அதை பிரிச்சு காட்டுங்க. இது நல்லா இருக்கு. அதத்தான் நானும் நினைச்சேன். நம்ம ரெண்டு பேரும் மனசும் ஒன்னா போயிடுச்சு பாத்தியா? பியூட்டிஃபுல் பிளேஸ். எல்லாம் கனவுல வந்திருக்கணுமே. சினிமா பாட்டு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆமா, இங்க உன்ன எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உல்லாசமா ஜாலியா இருக்கிறதுக்கு இல்ல. ஒண்ணு டென்ஷன் ஆகாத அங்கப்ப. எவ்வளவு வாழும் உன் மனசு மாதிரி. அங்கேதான் உன் அனுப்ப போறேன். தப்ப நடக்காத. இந்த முடிவுதான் எனக்கு நிம்மதியை தரும். ஏன் சிரிக்கிற? உங்க முடிவுதான் எனக்கும் நிம்மதியை தரும். அழுதுகிட்டே உங்களோட வாழறத விட சிரிச்சுக்கிட்டே செத்து போறது எவ்வளவோ. குட். அப்போ புறப்படலாமா? நீங்களா தள்ளிவிட்டா அதுக்கு பேர் கொலை. நானா விழுந்துட்டா தற்கொலை. என் குழந்தைய ஒரு கொலைகாரனோட பிள்ளைன்னு நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது. பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப புத்திசாலிதான். அப்போ நானே விழுந்துடுறேன். ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியம்? கண்டிப்பா. கடைசி வரைக்கும் நம்ம குழந்தைய கண் கலங்காம காப்பாத்தணும். என் குழப்பத்துக்கு எல்லா காரணமே உன் குழந்தைதான். அதனால முதல்ல வித்யா வாட கண்ணே. வாமா. No!
வெள்ளக்கடி வெள்ளக்கடி பயமா இருக்கு பயமா இருக்கு வித்யா பயமா இருக்கு வெள்ளக்கடி 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 ஹலோ ஹலோ உன் பேர் என்ன வெள்ளக்கடி உனக்கு என்ன வரும் எனக்கு பசிக்குது வித்யா மூக்கு வர மூக்கு 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 ரொம்ப டேஸ்டியா இருக்கு மூக்கு வர மூக்கு 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 எங்கெங்கயோ தேடி பிடிச்சு சாட்சிகளை கொண்டாந்து கோர்ட்ல நிறுத்திட்டான் ரகு என்னதான் தலையில நின்னாலும் நளினிக்கு தண்டனை நிச்சயம் அது முக்கியம் இல்லடா நம்மளை அவமானப்படுத்தினானே அந்த கவிஞ அவனை சும்மா விடக்கூடாது ஆமா எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுக்குற மாதிரி நீயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற பெரிய மந்திரி ஆளு அம்பு அதிகாரம் எல்லாம் இருக்கு என்னத்தை கிழிச்ச டென்ஷன் பண்ணாத கிழிக்க போறேன் நாளைக்கு ஒரு செட்டப் பண்ணிருக்க வந்துப்பா கற்புக்கரசி கண்ணகி யார் தெரியுமா மெரினா பீச்ல காத்தாட நிக்கிறவங்க இல்ல காலில் இருக்கும் தன் சிலம்பை கழற்றி அடித்தவள் தான் அந்த கற்புக்கரசி கண்ணகி இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் அதாவது காலில் இருக்கிறத கழற்றி அடிச்சாதா சில பேரை கரெக்ட் பண்ண முடியும்னு கண்ணகியோட வரலாறு நமக்கு காட்டுது அப்பேற்பட்ட இந்த கண்ணகியோட கலைக்கூடத்தை கற்புக்கரசி கண்ணகியோட கலைக்கூடத்தை கவிஞர் ரகு இப்ப திறந்து வைப்பார் நிறுத்தியா கண்ணகி கலைக்கூடத்தை துறக்கிறதுக்கெல்லாம் ஒரு யோகிதை வேணியா பேப்பர் பாரியா சொல்லுவியா கள்ளக்காதலி வச்சிருக்கிறவங்க கண்ணகி கலை கொடுத்து திறக்க வேண்டாங்க வீட்டை விட்டு போறேன் எனக்காக நீங்க அவமானப்படுறத என்னால பொறுத்துக்க முடியல நான் போறேன் இல்ல நளினி இந்த நிலைமையில நீ வீட்டை விட்டு போனீங்கன்னா ஊர் உலகம் பேசுறதுலாம் உண்மையான ஆயிடும் ஆனா நான் இதுக்கு மேலேயே இந்த வீட்டுல இருக்கிறது சரியில்லை ரகு ஒரு நிமிஷம் என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ கண்ணகி கலை கொடுத்து திறந்து வைக்கிறதுக்கு எனக்கு யோக்கியத்தை இல்லைன்னு சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சாட்சியங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் சந்தேகம்தான் இங்கு எழுகிறது ஏனென்றால் கொலையுண்ட நபரின் உடல் கைப்பற்றப்படவில்லை எனவே கொலை நடந்திருக்க முடியாது என்று கருதுவதற்கு இடமுண்டு கொலையே நடக்கவில்லை என்றால் இந்த பெண் எப்படி கொலைகாரி ஆக முடியும் எனவே சந்தேகத்தின் பலனை குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாதகமாக்கி நளினி என்ற இப்பெண்ணை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன் எங்கிட்ட கொடுப்பா
ஆமா நீங்க நளினியோட நளினியோட ஹஸ்பண்ட் மலையில இருந்து விழுந்தனா சாகல பழிச்சுக்கிட்டேன் ரொம்ப தூரத்துல இருந்து நளினிய காப்பாத்துறதுக்காக ஓடோடி வந்த ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல கடுமையான முயற்சி பண்ணி நீங்க காப்பாத்திட்டீங்க எங்க பரம்பரையே உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு நளினி என்ன மன்னிச்சிட்டு சந்தேகங்கிறது ஒரு சின்ன தீக்குச்சி அது குடும்பத்தையே கொளுத்திருச்சு உன் கிளாஸ்மேட் மேரி இப்போ கிராமத்துல டாக்டரா இருக்கா அவதான் என் கண்ண திறந்தா இப்ப ஓ அருமையை நான் உணர்ந்துட்டேன் என்ன நம்ம நளினி என் மனசுக்குள்ள இருந்த மிருகம் செத்துடுச்சு இப்போ நான் மனுஷனா வந்திருக்கேன் நளினி நீ விடுதலையானப்போ எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை விட இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் சார் உள்ள வாங்க ரகு கற்பனை எல்லாம் உங்க கவிதைகளோட இருக்கட்டும் நினைச்சபடி திருப்பி எழுதுறதுக்கு இது காகிதம் இல்ல வாழ்க்கை நான் பொழைச்சு வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா உண்மையாவே சந்தோஷப்படுறேன் என்னை காப்பாத்தணும்னு நினைச்சு வந்தீங்களே அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அதா நான் உங்களோட வாழ முடியாது இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு என் மேல இருந்த நம்பிக்கை தான் போயிடுச்சு நான் ஒரு நல்ல மனைவியா இருந்தப்போ நீங்க ஒரு நல்ல கணவரா நடந்துக்கல இப்போ நீங்க நல்ல கணவரா வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு தகுதியானவளா இல்ல நீ சொல்றது புரியலையே நீங்க இங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு நிமிஷம் என் மனசுல ஒரு சலனம் ஏற்பட்டுச்சு கார்ல கொண்டு போய் வைக்க சொன்ன பெட்டி படுக்கைய இப்ப வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்க சொன்னோ அந்த நிமிஷமே நான் தடுமாறிட்டேன் இந்த வீட்லயே வாழ்ந்துருவோம்னு ஆசைப்பட்டுட்டேன் இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு என்ன மன்னிச்சு நீங்க ஏத்துக்கலாம் ஆனா அந்த ஒரு நிமிஷம் உங்களோட வாழற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும் தயவு செஞ்சு இதை மன்னிச்சிருங்க இது நினைத்திருங்க வித்யா இங்க வாமா வித்யா எனக்கு உதவி செய்யத்துக்க ஒரு கவிஞர் கிடைச்சாரு கடைசியில என் புருஷனும் தெரிந்து வந்துட்டாரு ஆனா இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைக்காம எத்தனையோ பெண்கள் இந்த சமுதாயத்துல போராடிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவளை பெண்களுக்கு உதவி செய்யறதுதான் இனிமே என் லட்சியம் என் பயணத்தை தொடங்குறேன் எனக்கு துணையா என் கையில ஒரு ஊன்றுகோல் இருக்கு